மாயகுணா குகைகளின் வரலாறு. டெவில்ஸ் கிச்சன் கொடைக்கானல். மலையாள திரைப்படமான மஞ்சும் மேல் பாய்ஸ் 2006 நடந்த ஒரு நிஜ வாழ்க்கை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது. 10 இளைஞர்கள் கொண்ட குழு இந்தியாவின் தமிழ்நாட்டின் அழகிய மலைப்பகுதியான கொடைக்கானலுக்கு சுற்றுலாவிற்கு சென்றது. டெவில்ஸ் கிச்சன் என்றும் அழைக்கப்படும் தடை செய்யப்பட்ட குணா குகைகளுக்குள் அவர்கள் சிக்கிக்கொண்ட போது அவர்களின் சாகசம் எதிர்பாராத திருப்பத்தை எடுத்தது. மஞ்சுமெல் பாய்ஸ் மொத்தம் 14 குணா குகைகளுக்குள் தங்களின் பயங்கரமான சிறைவாசத்தை சகித்தார்கள். அந்த நாட்களில் இருள், ஈரம் மற்றும் அவர்களின் சொந்த குரல்களின் எதிரொலிகள் பாறை சுவர்களில் எதிரொலிப்பதை கற்பனை செய்து பாருங்கள். நம்பிக்கையையும் ஒருவரையொருவர் பற்றி கொண்டதால் காலம் மந்தமாகவும் இடைவிடாததாகவும் உணர்ந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களின் இறுதி மீட்பு தைரியம் மற்றும் உயிர் வாழும் ஒரு கலங்கரை விளக்கமாக மாறியது. அவர்களின் கதையை மனித பின்னடைவின் வரலாற்றில் பொறித்தது. ஆபத்தான குகைகளுக்குள் ஆழமாக சிக்கியிருக்கும் நண்பரை காப்பாற்றும் சவால்களை இந்த நண்பர்கள் எதிர்கொள்ளும் வேதனையான அனுபவத்தை படம் ஆராய்கிறது. அவர்களின் நட்பு, வலிமை மற்றும் துன்பங்களை எதிர்கொள்வதன் மூலம் கதை சுழல்கிறது. சிதம்பரம் எஸ் குடுவாள் இயக்கிய இந்த திரைப்படம் பிப்ரவரி 22, 2024 அன்று திரையிடப்பட்டதிலிருந்து பார்வையாளர்கள் மற்றும் ட்விட்டர் பயனர்களின் அன்பை பெற்றுள்ளது. டெவில்ஸ் கிச்சன் எங்கே உள்ளது? குணா குகைகள் என்றும் அழைக்கப்படும் டெவில்ஸ் கிச்சன் இந்தியாவின் தமிழ்நாடு கொடைக்கானல் அருகே அமைந்துள்ள ஒரு கண்கவர் இயற்கை பாரம்பரிய தளமாகும். இந்த மாய இடத்தை பற்றிய சில சுவாரஸ்யமான விவரங்களை பகிர்ந்து கொள்கிறேன். தோற்றம் மற்றும் பெயர். 1821 வி.எஸ். வார்டு என்ற ஆங்கிலேய அதிகாரியால் முதலில் இந்த குகைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. பழம்பெரும் நடிகர் கமல்ஹாசன் நடித்த 1991 தமிழ் திரைப்படமான குணாவில் இடம்பெற்ற பின்னர் அவை முக்கியத்துவம் பெற்றன. அப்போதிருந்து அவை பிரபலமாக குணா குகைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இடம் மற்றும் அமைப்பு. டெவில்ஸ் கிச்சன் கொடைக்கானலின் புறநகரில் அமைந்துள்ளது மற்றும் மோயர் பாயிண்டிலிருந்து அடையலாம். தூண் பாறைகள் என்று அழைக்கப்படும் 3 பாரிய பாறைகளுக்கு மத்தியில் அமைந்துள்ள இந்த குகைகள் கடல் மட்டத்திலிருந்து 2230 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளன. மலையுச்சியை அணுக பார்வையாளர்கள் பிரதான நுழைவாயிலில் இருந்து சுமார் 400 மீட்டர்கள் நடக்க வேண்டும். குகைகளுக்கு செல்லும் பாதை ஒரு அழகிய பைன் காடு வழியாக செல்கிறது. அங்கு மரத்தின் வேர்கள் தரையில் இருந்து வெளிப்பட்டு ஒரு தனித்துவமான மற்றும் மயக்கும் சூழ்நிலையை உருவாக்குகின்றன. புகைப்படம் மற்றும் இயற்கை அழகு. குணா குகைகள் புகைப்பட ஆர்வலர்களுக்கு ஒரு அற்புதமான பின்னணியை வழங்குகிறது. பருவமழை மற்றும் குளிர்காலங்களில் அடர்ந்த மேகங்கள் பள்ளத்தாக்கை சூழ்ந்து அதன் மர்மத்தை கூட்டுகின்றன. தெளிவான நாட்களில் அழகான பள்ளத்தாக்குகள் மற்றும் தூண் பாறைகளை பார்வையாளர்கள் காணலாம். துரதிருஷ்டவசமாக பாதுகாப்பு காரணங்களால் குகையின் உடனடி சுற்றுப்புறங்கள் பார்வையாளர்களுக்கு மூடப்பட்டிருக்கும். ஆனால் தூரத்தில் இருந்து பார்க்கும் காட்சி பிரமிக்க வைக்கிறது. சுருக்கமாக, டெவில்ஸ் கிச்சன் புனைவுகள், சினிமா புகழ் மற்றும் இயற்கை வசீகரம் ஆகியவற்றால் மூடப்பட்டிருக்கும் கொடைக்கானலில் ஆராய்வதற்கு மிகவும் கவர்ச்சிகரமான இடங்களில் ஒன்றாகும். எனவே அடுத்த முறை நீங்கள் மஞ்சும் மேல் பாய்ஸ் திரைப்படத்தை பார்க்கும்போது கொடைக்கானலின் மர்மமான குணா குகைகளில் வெளிப்பட்ட ஒரு நிஜ வாழ்க்கை சாகசத்திலிருந்து உத்வேகம் பெறுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.